வணக்கம் நேயர்களே, நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறது, அதாவது ஆட்டு பண்ணையில் அந்த ஃபீடு கொடுக்குற அந்த கொட்டடையில் ஃபீடு கொடுக்குற அந்த போர்ஷனில், அதாவது நம்ம ஆட்டு பண்ணையில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, இதில் அப்படியே ஆடு வந்து டைரெக்டாக மேயும் அந்த சேம்பரில் அந்த ஃபீடு கொடுக்குற அந்த பக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு காஞ்ச வந்து கள்ளக்குடியாக இருந்தாலும் சரி, க்ரீன் ஃபாடராக இருந்தாலும் சரி, எதுவும் நம்ம வந்து அதில் நம்ம டைரெக்டாக கொடுத்துக்கிறோம். எவ்வளோ குவான்டிட்டி தேவைன்றது அந்த ஒரு ஷேப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த அனிமல்ஸ் வந்து நேராக நிற்கும், நிற்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த போர்ஷன் போர்ஷனாக ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 2 கிலோ அளவுக்கு நம்ம ட்ரை ஃபாடுற இல்லை அப்படின்னா ஒரு 4 கிலோ அளவுக்கு க்ரீன் ஃபாடர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் அந்த ஒரு பாடி அந்த கண்டெயின் எவ்வளோ ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணுது அதுக்கு முன்னாடி இருக்கிறது. ஏன்னா இப்போ என்ன ஃப்ரீயாக விட்டாலுமே ஒரு பண்ணையில் அதில் அது ஒரு ஒன்று வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு அடுத்தடுத்தது நம்ம எட்டி வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் ஒரு ஆவரேஜாக கொட்டிடுவீங்க, அதில் 10 ஆடு தான் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்க, இதில் 20 ஆடு நிற்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கிலோ 50 கிலோ நீங்கள் என்ன குவான்டிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டுட்டு ஆவரேஜ் பை 40 அப்படின்ற மாதிரி, அதாவது 40 கிலோ கொட்டுறீங்க அப்படின்னா அதில் டிவைடட் பை ஒரு 10 ஆடு இதில் இருக்குது அப்படின்னா அந்த 10 ஆட்டை நீங்கள் பண்ணும்போது 4 கிலோ அதுக்கு கிடைச்சிருது. ஸோ அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக நீங்கள் வந்து ஃபாடர் கொடுத்துக்கணும். ஸோ இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக 1 கிலோ முன்ன பொண்ணை, அதாவது ஒரு ஆடு வந்து 4 கிலோவும் சாப்பிடும், 4.5 கிலோவும் சாப்பிடும், இல்லை அப்படின்னா 3.5 கிலோவும் சாப்பிடும், 3 கிலோவும் சாப்பிடும். ஸோ இதை வந்து ஆவரேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு சேம்பரில் நீங்கள் ஒரு 40 கிலோ கொட்டிட்டு அதில் 10 ஆடு இருக்கும்போது அது சரியாக போயிடும். ஸோ ட்ரை ஃபாடராக இருந்துச்சுன்னா நீங்கள் 20 கிலோ கொட்டிட்டு அதை 10 ஆடு விடும்போது அது சாப்பிட்டுக்கும். ஸோ இது ஆவரேஜாக வந்து கரெக்டாக போயிடும், இதில் வந்து பெருமளவில் வந்து முன்ன பண்ண ஆகாதுங்க. ஸோ இந்த மாதிரி மாதிரி நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபீடை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அனிமல்ஸுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ வெள்ளாடி செம்மறி ஆடுகளுக்கு இது உணவளிக்கும் முறை, இது கரெக்டாக இருந்தாங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றி நேர்களே.